தமிழோடின் இந்த இயற்கையோடு வாழும் அனைவருக்கும் வணக்கம். சீனா இப்ப தைவானுக்கு தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் கொடுத்து வந்துகிட்டு நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் சீனாவுடைய முக்கிய நடவடிக்கைக்கு ஒரு புறம் அமெரிக்கா சேர்ந்து கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். இதற்கடுத்ததாக உக்ரைனுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் உதவி செய்ய போகிறோம், இவ்வளோ உதவிகளாக நாங்கள் வந்து வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நாடு சேர்ந்து சொல்லப்பட்டிருக்கு. அது எந்த நாடு அப்படின்றத பார்த்துடலாம். இதற்கடுத்ததாக கம்போடியாவின் சூதாட்ட விடுதியில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இதனால் சிலர் உயிர்ந்துருக்காங்க, சிலர் படுகாயம் அடைஞ்சிருங்க. என்ன நினைஞ்சு அப்படின்றத பார்த்தரலாம். கடைசியாக அமெரிக்காவில் வீசி வரும் கடும் பனி புயலின் காரணமாக நயாகரா நீர்வீழ்ச்சி பனிப்பாறை போன்று உறைந்திருப்பதாக காணப்படுகிறது. இதை பற்றி பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோ நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். இப்படி பல்வேறு செய்திகளை உள்ளடக்கி தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம விரிவாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், பேச போகிறோம். வாங்க இன்றைய விரிவான நிகழ்ச்சிக்குள் சென்று ஒவ்வொரு செய்திகளும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். சீனாவுடைய போக்கு எல்லாமே தைவான் விவகாரத்தில் தைவானை தனித்து விட்டக்கூடாது, தைவான் தனியாக எந்த ஒரு முடிவை எடுத்து தனக்கேற்ற வகையில் வந்து செயல்பட்டு விடக்கூடாது, தைவான் எப்பவுமே நம்மளோட கட்டுப்பாட்டின் கீழ் தான் வந்திருக்கணும், ஏன்னா அது நம்மளோட ஒருங்கிணைந்த பிரந்தியம். அதனால் தைவானை தனியாக விட்டு விடக்கூடாது, தனியாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க விடக்கூடாது, ஏன்னா நம்ம தான் வந்து முடிவெடுக்கணும், ஏன்னா நம்மளோட பிரந்தியம் தான் அது அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுகளாகத்தான் வந்து சீனாவுடைய போக்கெல்லாம் போயிட்டு இருக்க மாதிரி வந்து பார்க்கப்படுது. ஏன்னா முன்பிருந்து நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம், தைவான் எங்களுடைய ஒருங்கிணைந்த பிரந்தியம் அப்படின் மாதிரி வந்து சொந்தம் கூறி வந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் தைவான் தன்னிச்சையாக செயல்பட்டு பல விதங்களில் வந்து வெற்றி அடைஞ்சு வந்துகிட்டு நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். குறிப்பாக நம்ம வந்து கவனித்து பார்த்தோம்னா தைவான் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு பல விதங்களில் பல முயற்சிகளை வந்து மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக இப்போ கூட நம்ம வந்து பார்த்தோம்னா பெரிய அளவிற்கு அமெரிக்காவுடன் இணைந்து பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கை நோக்கி வந்து பயணம் செஞ்சு வந்துகிட்டு இருக்கு. அமெரிக்கா சைடுலேருந்து பெரிய அளவிற்கு சப்போர்ட் பண்ணப்பட்டு வந்துகிட்டு நண்பர்களே. இப்போ தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இந்த வருஷம் வந்து பல நேரங்களில் சீனா தொடர்ச்சியாக தைவானோட வான் பகுதியில் அத்துமீறியது தைவானுக்கு பெரிய அளவிற்கு பதற்றத்தையும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தியதை நம்ம வந்து பார்த்துருப்போம். அதுலேயும் பர்டிகுலராக இப்போ சில மாதங்கள் முன்பு பெரிய அளவிற்கு போர் பயிற்சியை மேற்கொண்டதை நம்ம வந்து பார்த்துருவோம். பெரிய அளவிற்கு ஒரு அத்துமீறல் வேலையில் தான் வந்து தைவானில் வந்து ஈடுபட போகுது சீனா அப்படின்ற அளவிற்கு வந்து சில வேலைகள்லாம் பார்த்து நம்ம வந்து பார்த்துருப்போம். கடைசியாக இது எல்லாமே போர் பயிற்சி அப்படின்னு பண்ணி வந்து சொல்லிட்டு கிளம்பியதை நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ அதே போன்றதான் வந்து தைவான் அறிக்கை வந்து தொடர்ச்சியாக இப்போ கடந்த வாரம் முழுக்க அதாவது இப்போ வரைக்கும் வந்து பயிற்சி வந்து மேற்கொண்டு வருவதாக காணப்படுகிறது. பெரிய அளவிற்கு போர் கப்பல்கள் போர் விமானங்களை வச்சு வந்து பல வேளைகள் வந்து இறங்கி வந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு கடுப்பேற்றும் ஒரு செயலாகவும் ஒரு ஆத்திரமூட்டும் ஒரு செயலாக தான் வந்து சீனாவுடைய நடவடிக்கைகளாக வந்து பார்க்கப்படுகிறது. இது வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது கிடையாது. தைவானை தனியாக விடுங்கள், அவர்கள் பாட்டு வந்து செயல்படுவார்கள் அப்படின்னு பண்ணி வந்து அமெரிக்கா சைடுலேருந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. மெயினாக வந்து தைவானுக்கு நீங்கள் என்னதான் வந்து அச்சுறுத்தல் கொடுத்தாலும் என்னதான் வந்து நீங்கள் நெருக்கடி கொடுத்தாலும் தைவானுக்கு நாங்கள் பெரிய அளவிற்கு இராணுவ ரீதியில் நாங்கள் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கோம். நிச்சயமாக தைவானுக்கு எங்கள் செயலிருந்து வழங்கக்கூடிய உதவிகளை நாங்கள் வந்து வழங்குவோம். நாங்கள் இணைந்து வந்து செயல்படுவதற்கான நடவடிக்கை நோக்கி நாங்கள் வந்து பயணம் செய்வோம். நீங்கள் என்ன மாதிரியான உருட்டல் மிரட்டல் விட்டாலும் நாங்கள் பின்வாங்க போகிறது கிடையாது, எங்களுடைய முடிவில் நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக உறுதிப்பாட்டோட நாங்கள் வந்து இருக்க போகிறோம் அப்படின்னு வந்து அமெரிக்கா செயலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. இதனால் மொத்தத்தில் என்ன தெரிய வருதுன்னா சீனா சிலிருந்து இப்போ வந்து பல விதங்களில் வந்து உருட்டல் மிரட்டல் வந்து விடப்படுறது நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். அச்சுறுத்தல் வந்து கொடுக்கப்படுறது நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இதனால் தைவானை வந்து பின்வாங்கிறோம், தொடர்ச்சியாக வந்து இராணுவ ரீதியிலாக கை கோர்க்காது அமெரிக்கா கூட அப்படின்னு மாதிரி வந்து சீனா ஒரு கணக்கு போட்டு வந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. பட் அது எதுவுமே வந்து செல்லுபடியாகாது. நீங்கள் எந்த அளவிற்கு அச்சுறுத்தல் கொடுத்தாலும் அந்த அளவிற்கு தைவானுக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு மாதிரியான ஒரு நிலைப்பாட்டோட தான் வந்து அமெரிக்கா இருக்கும் மாதிரி வந்து தற்போதைக்கு பார்க்கப்படுது. பிரான்ஸோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் செபாஸ்டின் லெகோர்னோ அவங்க வந்து இப்போ போலாந்து நாட்டிற்கு வந்து பயணம் செஞ்சுருக்காங்க. அவங்களோட பயணத்தின் ஒரு பகுதியாக உக்ரைனின் கிவிற்கு வந்து சென்றதாக வந்து காணப்படுகிற நண்பர்களே. அங்கே வந்து அவங்க சென்றதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம்னா அதாவது இப்போ 200 மில்லியன் யூரோ அளவிலான நிதி உதவியின் மூலமாக ரஷ்யாவிற்கு எதிராக உக்ரைன் இராணுவ தளவாடங்களை வாங்கிக் கொள்வதற்கு நாங்கள் வந்து அனுமதி வழங்க போகிறோம். அந்த அளவிற்கு வந்து நாங்கள் வந்து உதவி செய்ய போகிறோம். இது போக வந்து எங்கள் சைட்லேருந்து பெரிய அளவிற்கு இராணுவ தளவாடங்களாக வழங்கி உக்ரைனுக்கு பெரிய அளவிற்கு சப்போர்ட் பண்ண போகிறோம். இந்த நேரத்தில் ரஷ்யா தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் இப்போ ரஷ்யாவிற்கு இது போன்ற இராணுவ ரீதியிலான உதவிகள் வழங்கும் பட்சத்தில் பெரிய அளவிற்கு அவர்களுக்கு வந்து சப்போர்ட்டாகவும் பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டு அவங்க சைட்லேருந்து வந்து கூறப்பட்டு நண்பர்களே. மொத்தத்தில் நம்ம வந்து கவனிச்சு பார்த்தோம்னா இப்போ வந்து மேற்குள்ள நாடுகளோட செயல்பாடுகள் எல்லாமே வந்து பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நகர்வு எடுக்கிற மாதிரி வந்து தெரியல.
மொத்தத்தில் இந்த நேரத்தில் வந்து உக்ரைனுக்கு பெரிய அளவிற்கு ஆயுதங்களை அள்ளி வழங்கி விட்டால் மட்டும் போதும், அவர்களே எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தால் வந்து சமாளிச்சுவாங்க பார்த்துவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர்களுடைய எண்ணம் இருக்க மாதிரி வந்து தெரிய வருகிறது. ஏன்னா இந்த நேரத்தில் வந்து பெரிய அளவிற்கு பிரச்சனையை முடிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, அரிய வாய்ப்பை இப்போ ரஷ்யா சைடுலேருந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த அரிய வாய்ப்பு பிரச்சனையை முடிச்சுக்கலாம், அதுக்கு நாங்கள் ரெடி, பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்கள் ரெடி, நீங்கள் ஓகேன்னு சொன்னால் போதும், எப்பனாலும் இதை வந்து முடிப்பதற்கான நடவடிக்கை நோக்கி நம்ம வந்து பயணம் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அரிய வாய்ப்பு உக்ரைனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த அரிய வாய்ப்பை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திங்க. உக்ரைன் தொடர்ச்சியாக இந்த ஒரு போரை நீடித்து செல்லாமல் தொடர்ச்சியாக பதிலடி தாக்குதல் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்காமல் ஒரு புறம் இதை வந்து பேச்சுவார்த்தையில் வந்து கலந்து பாருங்களே, பிரச்சனையை முடிப்பதற்கான நடவடிக்கை நோக்கி வந்து பயணம் செஞ்சு பாருங்களே அப்படின்ற மாதிரி வந்து மேற்கு நாடுகளிலிருந்து சொல்லப்படுற மாதிரி வந்து தெரியல. அவர்கள் வந்து ஆயுதங்கள் எவ்வளோ வேணாலும் வந்து இன்னும் வந்து பல வருஷங்களுக்கு அள்ளி வழங்குறதுக்கு ரெடியாக இருக்க மாதிரி தான் வந்து அவருடைய ஆயுத உதவிகள் செஞ்சு வந்துருக்குன்னா வந்து பார்க்கும்போது தெரிய வருகிறது. ஆனால் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நீங்கள் வந்து பயன்படுத்திங்க அப்படின்ற மாதிரி வந்து அவர்கள் சேர்ந்து உக்ரைனுக்கு அறிவுறுத்தல் வழங்குற மாதிரி வந்து தெரியல. உக்ரைனும் பெரிய அளவிற்கு அவற்றை வந்து கண்டுகொள்கிற மாதிரி வந்து தெரியல. ரஷ்யா சைடுலேருந்து இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியாகும் கூட அவர்களும் பெரிய அளவிற்கு இதை வந்து பார்க்க மாட்டாங்க திரும்பி. இதனால் இந்த ஒரு பிரச்சனையை முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது இதை விட்டால் இதற்கப்புறம் வந்து மீண்டும் வந்து வரும். ரஷ்யா மறுபடியும் வந்து பிரச்சனையை முடிப்பதற்கான ஒரு பயணத்தை நோக்கி வந்து நகர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து எதிர்பார்த்து வந்து உறுதிப்படுத்தி சொல்லிவிட முடியாது. ஏன்னா இப்போ இந்த நேரத்தில் ரஷ்யா பிரச்சனையை முடிப்பதற்கான எண்ணம் தோன்றிருக்கு. அப்படியே இவர்கள் வந்து பெரிய அளவிற்கு இதை வந்து பயன்படுத்திக்கொள்ளலாம். தொடர்ச்சியாக ரஷ்யா சரி ஓகே இவர்களுக்கே என்ன நம்ம இதுக்கு வந்து பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மாறக்கூடிய கூடும். அதனால வந்து சரியான நேரத்தில் சரியான வாய்ப்பை வந்து உக்ரைன் பயன்படுத்திக் கொண்டால் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாகத்தான் தற்போதைக்கு மாற ஆரம்பிச்சிருக்கு. கம்போடியாவின் பாய்பட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பர்டிகுலர் நகரில் சூதாட்ட விடுதி ஒன்று வந்து செயல்பட்டு வந்திருக்கு. அந்த ஒரு விடுதியில் வந்து நள்ளிரவு நேரத்தில் வந்து தீ விபத்து அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக அந்த ஒரு விடுதி ஃபுல்லாக வந்து பரவ ஆரம்பிக்குது. உடனடியாக சுதாரித்து கொண்டவர்கள் வந்து நிறைய பேர் வந்து தப்பிக்க முயற்சி பண்ணிடுங்க. அப்படி இருந்தும் இதில் வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10 பேர் வந்து உயிர்ந்திருப்பதாகவும் 30 பேர் கிட்டத்தில் வந்து படுகாயம் அடைஞ்சிருப்பதும் தெரிய வந்திருக்கின்றே. அதாவது நள்ளிரவு நேரம் அப்படின்ற காரணத்தில் பெரிய அளவிற்கு இந்த தீ விபத்து ஏற்பட்டதை வந்து நிறைய பேரால் வந்து சுதாரிக்க முடியல. கிட்டத்தட்ட 400 பேர் கிட்டத்தில் அந்த ஒரு விடுதியில் வந்து தங்கியிருந்ததாக சொல்லப்படுது. அதே அளவிற்கு தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர்கள் தான் வந்து அதிகமாக அந்த விடுதியில் தங்கியிருந்ததாக வந்து சொல்லப்படுது. அப்படி இருந்தும் இந்த தீ விபத்தை வந்து சுதாரித்து கொண்ட உடனே ஏகப்பட்ட பேர் வந்து ஜன்னல் வழியாக உயிரை காப்பாற்றி கொண்டால் போதும் அப்படிங்கிற வந்து குதித்து வந்து தப்பிச்சதாக வந்து சொல்லப்படுது. அதே சமயம் இந்த ஒரு தகவலை வந்து உடனடியாக மீட்பு படையினும் விரைந்து வந்து ஹெலிகாப்டர் மூலமாக மீட்பு பணியை வந்து மேற்கொண்டதாக வந்து சொல்லப்படுது. இதனால நிறைய பேர் வந்து இந்த விடுதியிலிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இன்ன வரைக்கும் இந்த விடுதியில் எப்படி தீ விபத்து ஏற்படுச்சு என்ன ஒரு காரணம் அப்படின்ற மாதிரியான தகவல் வெளிவரல. இது தொடர்பான விசாரணை அப்படின்றது அதிதீவிரமாக ஒரு புறம் நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. கடைசியாக உலக புகழ்பெற்ற நயாகரா நீர்வீழ்ச்சி உரை பணியாக, அதாவது ஒரு பகுதி உரை பணி போன்ற வந்து உறைந்திருப்பதாக தெரிய வந்திருக்கு. இதை மட்டும் பார்த்துட்டு வீடியோ நிறைவேச்சுக்கலாம். அதாவது அமெரிக்கால வரலாறு காணாத அளவில் கடுமையான பனிப்பொழிவு பணிப்புயல் அப்படின்றது வீசி வந்துகிட்டு நண்பர்களே. இது வரைக்கும் இந்த மாதிரி நாங்கள் வந்து பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லக்கூடிய அளவில் வரலாறு காணாத அளவில் வந்து பனிப்புயல் வீசி வந்துகிட்டு இருக்கு. இதனால் மக்களோட இயல்பு வாழ்க்கை அப்படின்றது முடங்கப்பட்டிருக்கு. பல இடங்களில் வந்து இதெல்லாம் வந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் அதே சமயம் பல இடங்களில் வந்து சாலைகள்லாம் வந்து இந்த பனியால் வந்து மூடப்பட்டிருப்பதாக வந்து சொல்லப்படுது. அந்தளவிற்கு வந்து பனி பொழிந்து வந்துகிட்டு நண்பர்களே. இப்போ இந்த ஒரு நேரத்தில் நம்ம வந்து பார்த்தோம்னா குறிப்பாக வந்து பர்டிகுலராக அமெரிக்கா மற்றும் கனடா எல்லையில் அமைந்துள்ள இந்த நயாகரா நீர்வீழ்ச்சியில் நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு பகுதி வந்து அப்படியே அதாவது சரியான பனி புயலின் காரணமாக நீர்வீழ்ச்சி அப்படின்றது உறைந்து காணப்படுகிற நண்பர்களே. ஒரு சில இடங்களில் உறைஞ்சிருக்க அந்த ஒரு பனிக்கு அடியில் வந்து தண்ணீர் வந்து கொட்டுவதாக வந்து சொல்லப்படுது. மொத்தத்தில் வரலாறு காணாத அளவில் வந்து இப்போ பனி புயலை அமெரிக்கா வந்து சந்தித்து வருவதாக காணப்படுகிறது. சரி இதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோவின் நெருவில் முடிவில் லாபம் மட்டும் நினைச்ச கேள்வி, மேற்கு நாடுகளுடைய நடவடிக்கை அவர்களுடைய செயல்பாடுகளாக வச்சு பார்த்தோம்னா அதாவது இன்னும் பெரிய அளவிற்கு உக்ரைனுக்கு இராணுவ ரீதியிலான அதாவது ஆயுத உதவி குறிப்பாக வந்து நிதி உதவிகள் கூட வந்து வழங்குவதற்கு ரெடியாக இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் இந்த பிரச்சனையை முடிப்பதற்கான உதவி உக்ரைனுக்கு வழங்குற மாதிரி வந்து மேற்கு நாடுகள் சேர்ந்து செயல்பாடுகள்லாம் வச்சு பார்க்கும்போது தெரிய வரல. குறிப்பாக இதற்கு மேலேயாவது இந்த பிரச்சனையை முடிப்பதற்கு இப்போ ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்கு, பிரச்சனையை முடிப்பதற்கு நாங்கள் ரெடி அப்படின்னு சொல்லியிருக்கு. இதற்கு மேலேயாவது மேற்கு நாடுகளிலிருந்து பிரச்சனையை முடிப்பதற்கு அதை நோக்கி வந்து பயணம் செய்யுங்கள், பிரச்சனையை முடிப்பது நல்லது அப்படின் மாதிரி வந்து உக்ரைனுக்கு அறிவுறுத்துவாங்க, உக்ரைனை அந்த ஒரு பாதையில் நகர்த்துவாங்க அப்படின் மாதிரி உங்களுக்கு தோணுதா? இல்லை இல்லை, இவர்கள் இனியும் பெரிய அளவிற்கு இராணுவ உதவிகளை தான் வந்து வழங்குவாங்களே தவிர பிரச்சனையை முடிப்பதற்கான நடவடிக்கை நோக்கி உக்ரைனை நகர்த்த மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? உக்ரைன் என்ன மாதிரி இந்த நேரத்தில் செயல்பட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு மாதிரி உங்களுக்கு தோணுது? உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களோட கருத்து உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இது போன்ற ஏதாவது டாப்பிக்கில் நான் பேசணும் நீங்கள் நினச்சா அதையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நிச்சயமாக நான் பேசுகிறேன்.
மெயினாக இந்த வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் சேவலுடன் இணைப்பிலே இருங்க. தினமும் பல்வேறு விதமான செய்திகளை ஒன்றாக சேர்த்து ஒரே வீடியோலாம் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறேன். அதாவது நம்மளோட சேனல் வரக்கூடிய வீடியோவை மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பாருங்கள், பல்வேறு செய்திகள் உள்ளடங்கியிருக்கும். நாளைக்கு ஒரு புது வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தட் ஐ எம் ஒன் ஆஃப் இன்ஃபர்மேட்டிவ் பாய். ஸ்டே சேஃப். ஜெய் ஹிந்த்.